ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முத்தன் ஸ்ட்ரக்சர்ஸ். கேட் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நியூ சிலபஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 2007லேருந்து 2024 வரையும் இன்ன வரையும் கேட்டில் வந்து நடந்த கொஸ்டின்ஸ் பேப்பரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட் நீங்கள் குவாலிஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் வேலிட் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ரெக்யர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் சில கம்பெனிஸ்லாம் த்ரூ கேட் ஸ்கோரை வச்சு தான் இன்டர்வியூக்கே கால் பண்ணுறாங்க. அது என்னென்ன கம்பெனி அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2024 பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3300 ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ கேட் செலக்ட் ஆனவங்க, கேட் யாரெல்லாம் குவாலிஃபைடாக இருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் இப்போ பியில் தேர்ட் இயர் படித்தாலும் சரி ஃபோர்த் இயர் படித்தாலுமே இந்த கேட் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்ட் இயர் அண்டு த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். ஓகேங்களா, இந்த கேட் எக்ஸாம் எலிஜிபிள்த்துக்கான எலிஜிபிள் அப்படின்னாங்க. அதோட ஃபுல் வியூ தான் இப்போ பார்க்க போகிறோம், ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதான் அதுக்கான வெப்சைட்டு, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். ஓகே, கேட் 2025 ஐஐடி ரூர்க்கி, அதான் iitr.ac.in. ஓகேங்களா, எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு, அதுக்கப்புறம் பிப்ரவரி 15th and 16th. ஓகே, அதோட த ஃபுல் கவரேஜ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த கேட் பேப்பர் அந்த டெஸ்ட் பேப்பர் சிலபஸ். ஓகே, இந்த இது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோம்னா கேட் ஒன்லி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாதுங்க, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேட் மூலயமா தான் இப்போ ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னமும் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனு, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி. ஓகேங்களா, இந்தமாரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை தவிர நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்க அப்படின்னா எவரி இயர் 3000 to 4000 ஜாப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேட் குவாலிஃபைட் ஆனவங்க உள்ளே போயிட்டு தாங்க இருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு அடுத்த லெவலுக்கு. ஓகே, எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு அடுத்த லெவலுக்கு ஈக்குவல் டு யூபிஎஸ்சி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேட் குவாலிஃபைட் ஆனவங்க தான் நிறைய பேர் வந்து இதை செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இன்னும் என்ன நினச்சிட்ருக்கோம், கேட் குவாலிஃபைட் ஆகிட்டோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான், ஒரு என்ஐடி ஐஐடிலாம் அனானுஸில் ஜாயின் பண்ணுறது மட்டும் தான் நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாதுங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதையுமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே, 2025 பார்த்தீங்க அப்படின்னா இதான். ஓகே, என்னென்னா டெஸ்ட் பேப்பர் சிலபஸ் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்ட்ரீமாக வேணாலும் இருக்கணும், எந்த ப்ரோக்ராம் வேணாலும் இருந்துங்க, அந்த ப்ரோக்ராமுக்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் ஒன்லி ஃபார் சிவில் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேக்ஸ் காமன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் காமன் டு ஆல், எல்லா இதுக்குமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரீமுக்குமே, எல்லா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்குமே இந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும். அதை தவிர ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் ஒரு 15 questions இருக்கும், ரிமைனிங் எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 sections இருக்கும், 7 sections ஒன்று மேத்தமெட்டிக்ஸ் போயிடுது, ரிமைனிங் 6 sections. ஓகே, செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, சாலிட் மெக்கானிக்ஸு, ஸ்ட்ரக்சர் அனலைஸு. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், கான்கிரீட் ஸ்ட்ரக்சரு, ஸ்டீல். அதேமாரி ஜியோ டெக்னிக்கல் ஒரு பார்ட்டில் சாயில் மெக்கானிக்ஸ், ஃபவுண்டேஷன். வாட்டர் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ், ஹைட்ராலஜி, இரிகேஷன்லாம். என்வாயன்மெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர், ஏர் பொல்யூஷன், முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஹைவே, ரயில்வே, டிராஃபிக் இந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஜிஸ்ட், ஜிஸ்டிக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வேயிங் சப்ஜெக்ட்லாம் வருது. ஓகேங்களா, அதேமாரி 6 sections இருக்குது. இதுக்கு ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா 9 sections இருந்திருக்கும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ரைஸ் பண்ணிவிட்டு இப்போ 7 sections தான் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் சொன்னார் 7 பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 6 sections தான் இருக்குது. ஓகேங்களா, அதேமாரி இப்போ நீங்கள் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணுமா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான சிலபஸ் எப்படி எங்களுக்கு தெரியல, மெக்கானிக்கல் மாற்றிருக்காங்களா என்னான்ட்டு. பட் இந்த சிவில் இன்ஜினியரிங்கான சிலபஸ் வந்து மைல்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிடையாதுங்க. ஒரு லாஸ்ட் இதில் இருக்கிற ஒரு 5 to 10% தான் கொஞ்சம் வேரியேஷன் காமிச்சிருக்காங்க, சில கொஞ்சம் அப்டேஷன் கொடுத்துருக்காங்களே தவிர 90% சேம் சிலபஸ் தான். ஓகே, லாஸ்ட் இயர் இருந்ததுக்கும் இப்போ 2025 கேட் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா சிவிலை பொறுத்தவரையும் மேஜராக சேஞ்ச் ஆகலை, ஒரு 5 to 10% மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு, இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா அதுக்கான சிலபஸ்,
ஓகேங்களா? அது பார்த்தீங்க செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 செக்ஷன். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன், இது எல்லாத்துக்குமே தெரியும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். டூரேஷன் 3 ஹவர்ஸு. நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் 30 சப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்குது. செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஜென்ரல் ஆப்டிடியூட் ப்ளஸ் கேண்டிடேட் செலெக்ஷன் சப்ஜெக்ட். ஓகே, ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து நீங்கள் எந்த இது வேணாலும், மெக்கானிக்கல், எந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ, IEEE, பயோமெடிக்கல் எது வேணாலும் எழுதிங்க. அதில் 15 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும். ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோம், ஓகே, அப்போ சிவில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து 85 மார்க்ஸ் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின், நான் இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 types ஆஃப் தி கொஸ்டின் கேட்போம்னா ஐஐடி ரூர்க்கி முதலே சொல்லிட்டாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஓகேங்களா? 4 questions 4 options இருக்கும், அதில் ஒன்று கரெக்டாக நம்ம பிக் பண்ணணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். மல்டிபிள் செலக்ட்டுங்கிறது எம்எஸ்கியூ எல்லாத்துக்குமே தெரியும். 4 options இருக்கும், அதில் 2 இருக்கும், 2 இல்லைனா 3 options கரெக்டாக இருக்கும். அந்த 3 நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். அடுத்தது நியூமெரிக்கல் ஆன்சர் டைப்பு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எல்லாம் அப்படி கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, நியூமெரிக்கல் ஆன்சர் டைப். ஓகே, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு ஆன்சர் வரும்ல, அதை நம்ம டைப் பண்ணணும். ஆன்சர் இப்போ இது சாய்ஸ்லாம் எது இருக்காது, அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாரி இருக்கும், அதில் நம்ம ஆன்சரை டைப் பண்ணணும். ஓகேங்களா? இதில் கொஸ்டின் செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரீகாலிங், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி, டெஃபினேஷன் மாரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின் இருக்கும், அப்ளிகேஷன், அனலிட்டிக்கல் அண்ட் சிந்தசிஸ். ஓகேங்களா? இது நார்மலாக இது பண்ணுறது தான். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஇ அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், சிஹெச்னா கெமிக்கல், எம்ஏனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசிஏ, சிஎஸ்சிலாம் நம்ம சிவில், நம்ம நார்மலாக இன்ஜினியரிங் ஃபீல்டில் என்ன ஷார்ட் டைம் யூஸ் பண்ணுறோமோ, ஓகேங்களா, அதே தான். ஓகே, அதில் ஜென்ரல் ஆப்டிடியூட் 15. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 85 questions பார்த்தீங்கன்னா 85 marks பார்த்தீங்க அப்படின்னா என்ன, நார்மலோட சப்ஜெக்டு, அதான் டோட்டல் 100 marks. ஓகே, டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 180 minutes, அதான் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பேப்பர் காம்பினேஷன் நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறது தான். நீங்கள் 2 papers எழுதலாம். ஓகேங்களா? சிவில் இன்ஜினியரிங்கோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 papers. ஓகேங்களா? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? இது 2 papers காமனாக எழுதலாம். சில அக்ரிகல்ச்சர் பேப்பரோட சேர்ந்து எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து டவுன்லோட்ஸ் வரும். திரும்பி சொல்லிடுறேன், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கேட் 2025 எழுதி நீங்கள் குவாலிஃபைடு ஆகிட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதுல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எம்இ எம்டெக் படிக்கலாம். த மாஸ்டர் ப்ரோக்ராம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் இது படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டாக்டரேட் ப்ரோக்ராம், ஓகே, கண்டிப்பாக பிஹெச்டியும் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ஓகே, யாங் கேட் குவாலிஃபைடுக்கு எதிர்பார்க்குறோம், யாங் கேட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஐஐடி என்ஐடிஸில் ஏதோ ஒரு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் அனானிஸில் சில நம்பர்ஸ் போஸ்டிங் மட்டும் இருக்குது, சில கோர்ஸ் மட்டும், ஓகேங்களா? அதில் எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12,400 per month. ஓகே, நார்மலாக 2 years 24 months 22 months பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பர் மந்த். ஓகே, பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 12,400. ஓகேங்களா? இதே வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம், நீங்கள் எம்இ இது பண்ணியிருக்கீங்க, பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ஓகேங்களா, பிஹெச்டி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேட் ஸ்கோரை வச்சுட்டு, ஓகேங்களா, டைரக்ட் பிஹெச்டி ஆஃப்டர் பிடெக் எம்எஸ் ஈக்குவலண்ட் இதெல்லாம் இருக்குது. ஓகே, லாஸ்ட் டைம் வரையும் எம்இ முடித்தால் தான் பிஹெச்டி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக சில கோர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் பிஇ முடிச்சிருந்தாவே சில இதுக்கே எலிஜிபிள். இப்போ எம்எஸ்சிலாம் முடிச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். அவங்களுக்கு ஸ்கைஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 37,000 per month. அது ஃபஸ்ட்டு 2 years. அதுக்கப்புறம் 2 years கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 42,000 per month. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ரெக்கொயர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மெனி ஃபஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னமும் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஸ்கட்டர் யூனிட்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலாம் ஹையர் போஸ்டிங்கு, நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறது டெக்னிக்கல் போஸ்டிங்கு. நீங்கள் ஏர்போர்ட் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவல் லெவலில் மட்டும்தான் ஜென்ரலாக கால்ஃபர் பண்ணுவாங்க. ஹையர் லெவல் டெக்னிக்கல் போஸ்டிங், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங் எல்லாமே த்ரூ கேட் குவாலிஃபைடு வச்சு தான். ஓகே, யாரெல்லாம் கேட் குவாலிஃபைடாக இருக்காங்களோ அவங்க தான் இன்டர்வியூக்கே எலிஜிபிள். அடுத்தது பிஹெச்எல், ஓகே, பிஎஸ்என்எல், ஓகே, கோல் இண்டியா லிமிடெட், சென்ட்ரல் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்தமாரி நிறையா, ஓகே, தாமோதர் வேலி கார்பரேஷன், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், ஓகே, கேஸ் அத்தாரிட்டி, ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல்ஸ், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த என்டிபிசி, ஓகே, இதில் இருந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா,
ஓகே, இவ்வளோ கம்பெனி இவ்வளோ வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்குது. இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஃபுல்லாகவே த்ரூ கேட் ஸ்கோர் மூலியமாக தான் இதாக ஓகேங்களா ரெக்குயர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஒன்லி ஏதோ ஒரு எக்ஸாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக கேட்டையும் எழுதுங்க ஓகே. நம்ம என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஏஇ லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாவே மோஸ்ட் ப்ராபப்ளி கேட்டுக்கு என்ன கொஸ்டின்ஸோ அதே தான் கேட்குறாங்க. இங்கே பெரிய வேரியேஷன்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே. நம்ம ஒரு அஸ்டன் இன்ஜினியரிங்க்குமே கொஸ்டின்ஸ் வந்து டஃபாகிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா. இதுவும் இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எவர் இயர் 3000 to 4000 போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் ஓகே. மெயினாக சொல்ல வரதுக்கான ரீசன் ஓகே, கேட் குவாலிஃபைட் ஆகிட்டிங்கன்னா எம்ஏ படிக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது டைரக்ட் பிஹெச்டி பண்ணலாம், அதில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த ரெக்கொயர்மெண்ட் ஓகே. ஓரளவு நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் இதில் ஈஸியாக உள்ளே போயிடலாம் ஓகே இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஓகே, இது எக்ஸாம் சிட்டிஸ்லாம் நிறையா போட்டிருப்பாங்க, அப்ளிகேஷன்ஸு எலிஜிபிலிட்டி. இதில் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துங்க, த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கரண்ட்லி ஸ்டடிங் இன் தேர்ட் அண்ட் ஹையர் இயர்ஸ், அதான் தேர்ட் இயர் இல்லைனா ஃபைனல் இயர் இல்லை ஃபிஃப்த் இயர் அப்படிம்பாங்க. எனி ஏன்னா ஆர்கிடெக்சர் முடித்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் இயர், அதான் எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம் ஆர் ஹூ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஓகேங்களா. தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் சரி கம்ப்ளீட் பண்ணவும் முடியும் ஓகேங்களா, இது எலிஜிபிள் ஆகலாம் ஓகேங்களா. நிறைய பேர் கேட்பீங்க இந்த இதில் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ட்டு ஓகே. கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் எதுவும் கிடையாது ஓகேங்களா. நீங்கள் நிறைய பேர் என்ஐடி ஐஐடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா, 40 வயசில் கூட எம்டெக் எம்இ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க த்ரூ கேட் குவாலிஃபைட் ஆகி ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே வரையுமே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இங்கே டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை 2007லேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பல்க் டவுன்லோட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பேப்பர் 2007 to 2024 2007லேருந்து 2024 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா நடந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு அவ்வளோலாம் வேணாம், லாஸ்ட்டு 5 இயர்ஸ் தான் வேணும் அப்படின்னா கீழே ஓகே இயர் வைஸாக கூடியும் நீங்கள் இங்கே இருக்குது ஓகே. 2024, 2023, 2022, 2021, 2019 ஓகே. ரீசெண்ட்டு 6 இயர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் பேப்பரும் இங்கே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 2024 கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2 நடந்திருக்கு, ஆஃப்டர்நூன் 4 நூன் பேஸ்டான இதை பொறுத்து, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 நூன் மட்டும் தான் நடக்கும், சில இதை பொறுத்து ஓகேங்களா. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா மார்னிங் ஒரு எக்ஸாம் மார்னிங் ஒருத்தவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, ஈவினிங் ஒருத்தவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 நவுனோட கொஸ்டின்ஸ் பேப்பர் ஓகேங்களா. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்டிடியூட் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும், அது முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட சப்ஜெக்ட் வந்துடும் ஓகேங்களா. இது மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், இந்த மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் ஓகேங்களா. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓரளவு ஏஇ லெவலும் இப்போ கேட் லெவலும் மோர் ஆர் லெஸ் ஓகே மைனஸில் கூட வச்சுக்கிங்க, கொஞ்சம் இதாக தான் எடுக்கிறாங்க ஓகே, கான்செப்டலாகவும் எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு நமக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்டும் நீங்கள் எழுதுனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் ஓகேங்களா, இப்போ ஆஃப்டர்நூன் எக்ஸாமும் நமக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதேமாரி எந்த இயர் வரையும் 2007லேருந்து 2024 வரையுமே, இப்போ எக்ஸாம்பிள் 2007 to 2024 அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனியாக நமக்கு ஒரு ஃபோல்டரே கிரியேட் ஆகிடும் ஓகே. நமக்கு கூகுள் டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, இதில் நமக்கு சிஏ அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது ஏங்கிறது அக்ரிகல்ச்சரு அந்தமாரிலாம் இருக்குதும் ஓகே, ஏரோனாட்டிக்கல் அது ஆர்கிடெக்சர் இந்தமாரி இருக்கும். நமக்கு இந்த சிவில் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஓகேங்களா. இந்த சிஇயில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2007லேருந்து 2024 வரையும் உள்ள இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்து எல்லாமே ஜிப் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா. இந்த கிளிக் பண்ண உடனே வந்துடும் உங்களுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு இதான், அப்படி இல்லை அப்படின்னா இயர் வைஸாக வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2023 பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மார்னிங் மட்டும் தான் நடந்திருக்கு, ஏன்னா மேபி கேண்டிடேட்ஸ் கம்மியாக இருக்கலாம், அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்காங்க. அதேமாரி 2022 எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். 2024லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஷன் தான் நடந்திருக்கு, 2021 அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செஷன் தான் நடந்திருக்கு, 2000
நைன்டீன்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்பயும் இந்த ஒரு செஷன் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த 2019க்கான இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, செஷன் ஒன் இதற்கான தனி லிங்க்குமே உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, இதுக்கான தனி லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன ரீசன்னா, இங்கே ஒரு 6 இயர்ஸ் வரையும் லாஸ்ட் 6 இயர்ஸ் மட்டும் ஏன் நாங்கள் இங்கே இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் 6 இயர்ஸில் தான் அந்த ஜென்ரல் ஆப்டிடியூட்டை ஆட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இயர் வரையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் கிடையாது. ஓகே, ஒன்லி மேக்ஸ் சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இது லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸை தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே சர்ச் பண்ணணும் அவசியமே கிடையாது, இங்கேயே இருக்குது. அதை தவிர உங்களுக்கு ஆன்சரோடு வேணும் அப்படின்னா சிவிலுக்கு மட்டும் அதையும் சேர்த்து நாங்கள் டிரைவ் லிங்க் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதையுமே சேர்த்து நம்ம டிரைவ் லிங்க் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ எக்ஸாம் சிட்டிஸ், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் சிட்டிஸ் மேக்ஸிமம் எல்லா கார்பரேஷன்லையுமே வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ்னால் தமிழ்நாட்டுக்கு இது பண்ணுறது. ஓகேங்களா, ஐஐடி மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா. நம்மளை தமிழ்நாடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சென்னை, சவுத்து, வெஸ்ட்டு, கோயம்புத்தூர் இருக்குது, கடலூர் இருக்குது, திண்டுக்கல், கன்னியாகுமரி, நாகர்கோயில், மதுரை, நாமக்கல், ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, விருதாச்சலம், சாரி விருதுநகர் அண்ட் வேலூர். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 15 சிட்டிஸ்க்கு மேலே நமக்கு சென்டர் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, 15 பக்கத்து பக்கத்தில் கூட உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, எக்ஸாம் சிட்டி, அப்ளிகேஷன் க்ரைட்டீரியா பார்த்தாச்சு, ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் என்றைக்குமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, இது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாத இருக்காங்க. ஓகேங்களா, மேபி இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் உமன் கேட்டகரியாக இருந்தால் அதோட அமௌண்ட்டுமே ரெடியூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ கொடுத்தாங்க, நீங்கள் வந்து உமன்ஸ் எழுதினாவே போதும். ஓகே, அதுக்கப்புறம் 50% உமன்ஸ் அப்படின்னா இந்த 50% மட்டுமே கொடுத்தாங்க. ஓகே, அந்தமாரி ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவாங்க, அது என்ன அனௌன் பண்ணலை. ஓகேங்களா, இன்னமும் உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்னா இங்கே வாட்ஸ்அப்னு ஒரு லிங்க் இருக்குது பாருங்களேன், இதை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி ரூர்க்கி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க. ஓகே, இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, நமக்கு வாட்ஸ்அப் கிளிக் பண்ண உடனே இங்கே போய் இந்த வியூ சேனல் இருக்குது பாருங்கள். ஓகே, ஏன்னா இந்த இயர் ஐஐடி ரூர்க்கி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ஃபர்தராக எதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா ஓகேங்களா, என்னோட யூடியூப் நான் பார்க்க மாட்டேன் அல்லது இன்ஃபர்மேஷன் எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வாட்ஸ்அப் இதையாச்சும் அவங்களோட சேனலை த்ரூ வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணு. ஓகேங்களா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எப்போ அப்ளிகேஷன் வருது, லாஸ்ட் டேட்னா அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் டேட்டு மொரலஸ் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எக்ஸாம் டேட்டு வந்து சொல்லிட்டாங்க.